பாபுஸ் குக்கிங் சேனலில் இன்று நம்ம சமைச்ச உணவு பேர் தான் வெஜிடேபிள் குருமா. செஞ்சுருக்கேன், சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வாங்க, வெஜிடேபிள் குருமா எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாபுஸ் குக்கிங் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். பாபுஸ் குக்கிங் சேனலில் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிற உணவு பேர் வந்து வெஜிடேபிள் குருமா செய்ய போகிறோம். வெஜிடேபிள்ஸில் வந்து நான் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணியை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வெங்காயம், தக்காளி, தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். அதனால தான் நான் 12 பொருள் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சிறிதளவு வந்து இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 3, தக்காளி 3, ஒரு மீடியமான பக்கத்தில் ஏன்னா நம்ம அரைக்க போகிறதுனால பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 3 கீரி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க, வெஜிடேபிள் குருமா எப்படி செய்யறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மறைச்சிருக்கிறது தேவையான வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், பச்சை மிளகாய், பூண்டு போட்டுக்கலாம், இஞ்சி போட்டுக்கலாம், தேங்காய் போட்டுக்கலாம். ஏன் நம்ம வதக்கி செய்யணும்னா, வதக்கி செஞ்சால் ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் போட்டுக்கலாம். மீடியமாகவே வதக்கினா போதும், ரொம்ப வதக்க தேவையில்ல. தக்காளி போட்டுக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கிட்டாங்க, நம்ம ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே வந்து இந்த பக்கத்து வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அம்மா குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு என்ன தேவையான அளவு ஊற்றிங்க. சோம்பு, பட்டை, அன்னாச்சி பூ, ஸ்டாரு, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். எண்ணெயில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம், பீன்ஸ் போட்டுக்கலாம், கேரட். ஏன்னா நம்ம எல்லாமே இதிலேயே வதக்க போகிறோம், எண்ணெயிலே வதக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்ற போகிறோம். உருளைக்கிழங்கு, பட்டாணி, நம்ம எண்ணெயிலே வதக்க போகிறோம். பொருந்தா நல்லா காய், நல்லா எண்ணெய் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேங்காய் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். வெஜிடேபிள் தான் நல்லா எண்ணெய் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். இந்த பக்குவத்துக்கு அரைச்சாச்சு, இப்போ ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இந்த நம்ம அரைச்சி ஊற்றின மசாலா கொஞ்சம் அந்த காயோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அந்த நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான மசாலா மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன். காரம் அதிகமாக சேர்க்கல, ஏன்னா நம்ம இருக்கணும் பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கனால நான் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். ஏன்னா தேங்காய்க்கு ரொம்ப அரைச்சி ஊற்றினா அந்த இனிப்பு நம்ம கம்மியான, காரம் எவ்வளோ சேர்க்குறமோ அந்தளவுக்கு இனிப்பும் கம்மியாகும். நல்லா ஒரு அந்த மிளகாத்தூள், கரம் மசாலா நல்லா பச்சை வாசனை போடாதீங்க, ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு கலக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி கிணத்துல ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா காயில் வந்து நம்ம வேகணும், கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகணும். அதனால நல்லா உப்பு காரம்லாம் இப்போயே பார்த்துங்க, பத்தலாம் போட்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ சரி, மீட் கட்டியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துங்க. காய் நல்லா வெந்து வரட்டும். நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. வெஜிடேபிள்லாம் இன்னும் ஒரு கொதி வந்தால் வெஜிடேபிள்லாம் நல்லா வெந்துடும். வெஜிடேபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. மிறக்கும் போது கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுருங்க, அது வாசனையாக இருக்கும். வெஜிடேபிள் குருமா சூப்பராக வந்திருக்கு, வாசனை சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதில் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.